வெல்கம் டு நிலா அண்ட் மம்மி விலாக். நம்ம இன்றைக்கி பூண்டு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது இட்லி, தோசை, ஈவன் சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். பூண்டு சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, 10 சின்ன வெங்காயம், 3 காஷ்மீர் மிளகாய், 30 பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு மிளகாவை வந்து நம்ம வறுத்துக்கலாம். அதுக்கு நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து அதை 3 மிளகாய் வத்தலை வந்து நல்லா வறுத்துக்க போகிறேன். இப்போது லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துருங்க, இல்லைனா மிளகா வத்தல் வந்து வேகமாகவே கரிஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிக்காங்க. இதை வேற ஒரு பவுலுக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போது அதே கடாயில் நான் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணி பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் அது கூட 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 30 பல் பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது ரெண்டையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை வந்து வறுக்கணும். அந்த பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வர வறுத்துக்காங்க. இந்த மாதிரி வறுத்ததும் நம்ம வந்து இதை வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போது இது எல்லாத்தையுமே ஹீட் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் இதை வந்து நம்ம அரைக்கணும். பாருங்கள், எனக்கு சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் காஷ்மீரி மிளகா வத்தலை மட்டும் கொஞ்சமாக இந்த மாதிரி ஃப்ளேக்ஸ் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு அது கூடயே நம்ம வறுத்து வச்சுருக்கிற பூண்டையும் வெங்காயமையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்காங்க, உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்காங்க. இந்த மாதிரி நான் பாருங்கள் நல்லா நைஸாக வலுவலுன்னு எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை தாளிக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இதுக்கு ஃபுல்லாகவே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுதான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் இதில் கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதும் இது கூட நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கடுகும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. கூடவே கொஞ்சமாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பெருங்காயம் ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இது கூட இப்போ சட்னி கூட நம்ம சேர்த்துடலாம். பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்காங்க.